முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னர் மன்னர்களின் அந்தப்புற மகளிருக்கு சேவை செய்ய வந்தவர்கள்தான் தெலுங்கர்கள் என்று கூறிய நடிகை கஸ்தூரி வந்தேரி என்று கூறுபவர்களை தாம் விமர்சித்ததாக தற்போது விளக்கமளித்துள்ளார். முன்னூறு வருஷம் முன்னாடி ஒரு ராஜாவுக்கு கூட சேர்த்துக்கிட்ட அந்தப்புற மகளிரோட சேவைக்கு செய்ய வந்தவர்களெல்லாம் தெலுங்கு பேசினவர்களெல்லாம் இன்னைக்கு வந்து தமிழங்கள் இனம் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்பவோ வந்த பிராமணர்களை நீங்க தமிழர்கள் இல்லைன்னு சொல்ல நீங்க யாருங்க தமிழர்கள் நீங்க யார் தமிழர்கள் ஆனா இங்க இந்த இனவாதத்தை நான் பேசல இறைய வழிபடுறதுக்கு இறைய சார்ந்த விஷயங்கள் அந்த புறத்துல ராஜாக்கு சேவை செய்யறதுக்கு உடனே கொச்சையா கலைஞர் சொல்லல அதுல என்ன கொச்சை இருக்கு ராஜாக்கு சேவை செய்யறதுன்னா என்ன இறைக்கு சேவை செய்யறதுன்னா இறைய குறிச்சு ராஜாவுக்கு சேவை செய்யறதுன்னு நான் சொல்லலையே சொல்லிருக்கீங்க காட்டுங்க ராஜாக்கு சேவை செய்யறதுன்னு இருந்தா நான் இங்க இருந்து போயிடுறேன் ஆனா அது இல்லனா நீங்க இங்க இருந்து அப்படி பத்திரிக்கை துறையை விட்டு போயிடணும் நீங்க நீங்க கேளுங்க தம்பி கேளுங்க நான் கேட்டேன் நீங்க கேளுங்க எனக்கு தெரியும் நான் தான் பேசினேன் கேளுங்க கேளுங்க 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ராஜாக்கள் தான் நீ சொல்றீங்க வேற யாரும் சொல்றீங்க 300 க்கு முன்னாடி ராஜாக்கள் வரல நீங்க கேளுங்க 300 வருஷம் முன்னாடி ஒரு ராஜாவுக்கு கூட சேர்த்துக்கிட்ட 300 வருஷம் முன்னாடி ஒரு ராஜாவுக்கு 300 வருஷம் முன்னாடி ஒரு ராஜாவுக்கு கேளுங்க தம்பி நான் இன் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு வந்து காதுக்கு கொஞ்சம் திறன் இல்லனா நான் இப்ப சொல்றேன் அப்ப நான் சொல்றேங்க திருப்பி ராஜாவுக்கு வருதா ராஜாவுக்கு வருது அப்புறம் என்ன வருது கஸ்தூரி பேசியதற்கு பாஜக உட்பட பல தரப்பும் கண்டனம் தெரிவித்த நிலையில் தாம் பேசியதை வேண்டுமென்றே திரித்து அவதூறு பரப்புவதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். என்னுடைய புகுந்த வீடு தெலுங்கு பேசும் ஒரு வீடு என்னுடைய குழந்தைகள் தெலுங்கு தமிழ் இரண்டையும் இரண்டு கண்களாக மதித்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நான் தமிழச்சி ஆனா இங்க இந்த இனவாதத்தை நான் பேசல தெலுங்கர்கள் குறித்து தாம் கூறிய கருத்து சர்ச்சையான நிலையில் நடிகை கஸ்தூரி அளித்த விளக்கமே இது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தன் மீதான பொய் குற்றச்சாட்டுகளுக்கு அஞ்சும் ஆள் தான் இல்லை என்று கூறினார். வந்தேரி 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 என்று பிராமண சமூகத்தை சொல்லும் சுட்டிக்காட்டுபவர்கள் முதலில் தமிழர்களா என்ற கேள்வியை தான் நான் முன்வைக்கிறேன். தெலுங்கு மக்கள் தன்னை மருமகளாக தங்கள் வீட்டு மகளாக ஏற்றுக்கொண்டவர்கள் என்றும் அவர்களை பற்றி அவதூறாக எதுவும் பேசவில்லை என்றும் விளக்கம் தந்துள்ளார். தெலுங்கர்கள் பற்றிய அவதூறு கருத்தை நடிகை கஸ்தூரி திரும்ப பெற வேண்டும் என்று பாஜக மேலிட இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி வலியுறுத்தியுள்ளார். இந்து மக்கள் கட்சி சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய நடிகை கஸ்தூரி தெலுங்கர்கள் குறித்து கூறிய கருத்து விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. இதற்கு பல்வேறு தரப்பினருக்கிடையே கண்டனங்கள் எழுந்த நிலையில் பாஜகவும் தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. இதுகுறித்து பேசிய பாஜக மேலிட இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி தெலுங்கர்கள் குறித்து கூறிய கருத்துக்கு கஸ்தூரி வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று கூறினார். తను చేసినటువంటి తెలుగువారి పైన మరి అనుచిత వ్యాఖ్యల్ని తప్పనిసరిగా వాపసు తీసుకొని தமிழ்நாட்டில் பல்லாண்டு காலமாக வசித்து வரும் தெலுங்கர்கள் மற்றும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இடையிலான உறவை கஸ்தூரியின் கருத்து பாதிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தெலுங்கு மக்களின் மனதை புண்படுத்திய நடிகை கஸ்தூரி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழக பாஜக விளையாட்டு பிரிவு தலைவர் அமர் பிரசாத் வலியுறுத்தியுள்ளார். கஸ்தூரியின் கருத்து எல்லை மீறி உள்ளதாகவும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் விளம்பர அரசியலுக்காக கீழ்த்தரமாகவும் வரலாற்று உண்மைக்கு புறம்பாகவும் தங்கள் விருப்பம் போல் சித்தரித்து பேசுவது அதிகமாகி வருவதாக தமிழக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெலுங்கர்கள் குறித்து நடிகை கஸ்தூரி கூறிய கருத்திற்கு கண்டனத்தை தெரிவித்துள்ளார். பிராமண சமுதாயத்திற்காக நடந்த போராட்டத்தில் அவர்களின் நியாயமான உரிமைகளையும் கோரிக்கைகளையும் கஸ்தூரி ஒழுங்காக பேசவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். ஒரு சமுதாயத்திற்கு நியாயம் சொல்கிறேன் என்று விதண்டாவாத விளம்பர தூதுவராக தமிழக மக்களிடம் விரும்பத்தகாத விஷயங்களை அவர் பேசியுள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். ஆபாசமான முறையில் வரலாற்றை திரித்து சிதைத்து கேவலமான முறையில் பேசிய நடிகை கஸ்தூரிக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் தமிழக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களின் மனதை புண்படுத்தும் வகையில் அவமானப்படுத்தும் வகையில் கொச்சையாக பேசியவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக நடிகை கஸ்தூரி மீது தேனி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது.
தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக நடிகை கஸ்தூரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெண்கள் தேனி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். தேனி அள்ளிநகரம் பகுதியைச் சேர்ந்த வார்டு கவுன்சிலரும் கிருஷ்ணபிரபா மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதில் தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய நடிகை கஸ்தூரி தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருந்தது. தெலுங்கு மன்னர்கள் உருவப்படத்திற்கு முன்பாக கஸ்தூரி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மனுவில் கூறப்பட்டிருந்தது. தவறும் பட்சத்தில் சாதி ரீதியான பாகுபாட்டிற்கு வழிவகை செய்ததாக கஸ்தூரிக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கஸ்தூரி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென காவல்துறையிடம் பெண்கள் ஒன்றாக சேர்ந்து மனு அளித்துள்ளனர். தமிழகத்தில் இதோ 2026 நான் எங்க போறேன். இப்ப வந்து தெலுங்கு மக்களை நான் தவறா பேசினேன்னு சொன்னாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு பொய்ய அவங்க பரப்புனாங்கல்ல. வீடு வீடா போய் அந்த தெலுங்கு மக்களோட சந்திச்சு எங்க தெலுங்கு மக்கள் மிக அதிக அளவுல இருக்கிறாங்களோ அங்க போட்டியிட்டு காட்டுறேன் நான். தெலுங்கர்கள் குறித்து பேசியது சர்ச்சையான நிலையில் தனது அரசியல் பிரவேசம் குறித்து நடிகை கஸ்தூரி கூறிய கருத்துக்களே இவை. சென்னையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், சமூக செயற்பாட்டாளராகத்தான் தாம் இருக்க விரும்பியதாகவும் தெலுங்கர் பிரச்சனை தன்னை அரசியல்வாதியாக ஆக்கியுள்ளதாகவும் விவரித்தார். நான் வந்து நேரடி அரசியலுக்கு வந்தா எல்லாரும் எனக்கு அதுக்கு பணமும் இல்லை, அதை வந்து எதிர்கொள்ற அளவுக்கு நேரமும் இல்லை, எனக்கு அதுக்கு அறிவும் இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப சொல்றேன், அதெல்லாம் வேணாம். எனக்கு இன்னைக்கு தைரியம் இருக்கு, பொய்யை எதிர்க்கக்கூடிய தைரியம் இருக்கு. நீங்க என்னை பத்தி இதுக்கு மேல என்னங்க சொல்லுவீங்க? உங்களுடைய எடிட்டிங் போர்டு நெட்வொர்க் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் எந்த கட்சியின் கீழ் போட்டி என்று பின்னர் அறிவிக்க உள்ளதாகவும் கஸ்தூரி கூறியுள்ளார். திமுக வளர்வதை அவங்களுக்கு பிடிக்கல, அதான் காரணம். அதனாலதான் இன்னைக்கு யார் யாரோ வரவெல்லாம் புதுசு புதுசாக கட்சி தொடங்குறவெல்லாம் திமுக ஒழியணும் அழியணும் எந்த அந்த நிலையில தான் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்களே தவிர ஒரே வரையில் சொன்னா சொல்வார் வாழ்க வசவாளர்கள். தாவேக்க மாநாட்டில் திமுக குறித்து விஜய் வைத்த விமர்சனங்களுக்கு சுமார் ஒரு வாரத்திற்கு பிறகு முதலமைச்சர் தந்த பதிலே இது. சென்னை குளத்தூர் தொகுதியில் முடிவுற்ற பல்வேறு திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் அனிதா அகாடமி மூலம் பயின்ற 107 மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் மடிக்கணினிகளை முதலமைச்சர் வழங்கி பாராட்டினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், வாழ்க வசவாளர்கள் என பேரறிஞர் அண்ணா கூறியதை நினைவில் வைத்து செயல்படுவதாக கூறினார். அதான் நான் சொல்ல முடியும், தேவையில்லாமல் எல்லாருக்கும் நாங்கள் பலம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, தேவையும் இல்லை. எங்க நேரத்தை வீணடிக்க நாங்கள் விரும்பல, மக்களுக்கு பணியாற்ற அதற்கே நேரம் கிடைக்கல. போ தங்கள் பணி மக்களுக்கானது என்றும் தேவையின்றி அனைவருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார்.